எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். கார்த்திகா ராம்குமார். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹெல்த்தியாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய வீக்கெண்ட் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரீ ப்ரிப்ரேஷனில் வந்து எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கடல மாவு தோசை தான் வந்து எனக்கு எடுத்திருக்கேன். ஸோ வீக் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நான் வந்து இந்த மாதிரி ஃபுல் ப்ரோட்டீன் தோசை மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நம்ம இருக்கிற வந்து ஓவர் வெயிட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வீக் வந்து டுவைஸ் ஆர் த்ரீஸ் வந்து எடுத்துக்கலாம். பட் நான் எக்கு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்க மாட்டேன். வீக்லி ஒன்ஸ் வந்து சண்டே மார்னிங் வந்து கண்டிப்பாக நான் வந்து இந்த மாதிரி ஃபுட் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். ஹெவி ஃபுட்டாக இருக்கிற மாதிரி, ஹெவி ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி நான் வந்து பார்த்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறம் வந்து முட்டை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் மல்லித்தலை, அப்புறம் வரமிளகாய், கருவேப்பிலை, இதெல்லாமே வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம தோசை இந்த மாதிரி ஊற்றுவோமோ அதே மாதிரி மாவு சேர்க்காமல் அதுக்கு பதில் நம்ம வந்து கடலை மாவு வந்து சேர்த்துருக்கோம். இந்த தோசை நம்ம வந்து ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து நல்லா நடக்கும். பட் நம்ம ரெகுலராக எக் சேர்க்கறனால என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு வந்து டெய்லி வந்து எக்லாம் சேர்த்துக்க முடியாது. ஸோ ஏன்னா வெள்ளி, செவ்வாய், அப்புறம் வந்து சனி இந்த மாதிரி நாள்லாம் வந்து எக் சேர்த்துக்க மாட்டேன். ஸோ அதனால் நான் வந்து சண்டே காலையில் நான் வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் வந்து பார்த்துப்பேன். ஸோ தோசை வந்து ஊற்றி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து மாவெல்லாம் ஆட்ட வேண்டிய வர்க் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து உளுந்த அரிசியெல்லாம் ஊற போடணும் காலையிலேயே. உளுந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு 2 டம்ளர் நான் வந்து எடுத்திருக்கேன். 5 டம்ளர் அளவுக்கு நான் வந்து ரேசன் அரிசி மட்டும் நான் வந்து எடுத்திருக்கேன். 1 டம்ளர் உளுந்துக்கு 5 டம்ளர் அரிசி அப்படின்னா 2 டம்ளர் உளுந்துக்கு 10 டம்ளர் அரிசி. ஸோ அந்த மாதிரி ரேஷியோ நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் காலையிலேயே நம்ம இந்த மாதிரி கழுவி ஊற போட்டுட்டோம் அப்படின்னா ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே எனக்கு அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய டைம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஷெடியூல் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து அரிசி எல்லாத்தையும் நம்ம கழுவி நம்ம சுத்தம் பண்ணி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே எனக்கு அரைக்கிறதுக்கு டைம் சரியாக இருக்கும். உப்பு போட்டு ஒரு 2-3 டைம் நல்லா நான் வந்து அரிசியை வந்து கழுவிட்டேன். ஸோ திரும்பவும் அரைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை வந்து நான் திரும்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு புது தண்ணி ஊற்றி தான் நான் வந்து அரைக்கிற மாதிரி பார்த்துப்பேன். அப்படியே இந்த பக்கம் கையோட கை வந்து பார்த்திங்கன்னா தோசை வந்து ஊற்றி எடுத்துடலாம். ஸோ ஊற்றிட்டு காலையில் டிஃபன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த ஒர்க் வந்து நம்ம பார்க்கலாம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு தோசை. ஸோ அதுக்கப்புறம் வந்து துவரம்பருப்பு சட்னி. ஸோ புளி இதெல்லாம் சேர்க்காமல் துவரம்பருப்பு, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து துவரம்பருப்பு சட்னி மாதிரி வந்து அம்மா ரெடி பண்ணியிருந்தாங்க. கையோடு வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் வந்து காய போடணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு நாளைக்கு வந்து வேலையை வந்து நாங்கள் வந்து பிரிச்சுப்போம். ஏன்னா வீட்டில் 4 பேர் இருக்கோம் இல்லையா. வேலை வந்து சமையல் நாள் அதிகமாக இருக்கும், துணி துவைக்கிற வேலை நாள் அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து வேலையை வந்து பிரிச்சுப்போம். இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டாங்க. ஸோ நம்ம கையோடு நம்ம காய போட்டலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் வந்து காய போட்டுட்ருக்கேன். இப்போ காலையிலே காய போட்டுட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம மதியத்துக்கு மேலே ஈவினிங் அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் மடித்து வைக்கிறதுக்கு டைம் சரியாக இருக்கும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு முடிச்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து பெண்டிங் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். நான் வந்து காலையில் எழுந்திருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிக்குவேன். ஸோ மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன், இன்றைக்கி வந்து நம்ம இவ்வளோ ஒர்க்கு பார்க்கணும், இன்றைக்கி வந்து நமக்கு இவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு 99% வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா துணி எல்லாத்தையும் நான் வந்து காய போட்டுட்டேன். ஸோ காய போட்டுட்டு கிளிப்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா ஈவினிங்குள்ளே வந்து துணியெல்லாம் காயறதுக்கு டைம் சரியாக இருக்கும். ஸோ கையோட ஈவினிங் வந்து துணியெல்லாம் நம்ம மடித்து வச்சிடலாம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பேர் இருக்கும் இல்லையா. ஸோ 8 செட் வந்து கம்பல்சரி வந்து சேரும். ஹஸ்பண்டோடது வந்து ஆஃபீஸ் வேர் ஒன்று, அப்புறம் ரஃப் இயர் ஒன்று, அப்புறம் தம்பியோடது ஆஃபீஸ் வேர் ஒன்று, ரஃப் இயர் ஒன்று, என்னோடது 96 சுடிதார் இருக்கும், அப்புறம் டெய்லி வந்து அம்மாவோட சேரீ ஒன்று வந்திருக்கும். ஸோ அப்படிங்கிறதுனால டெய்லி வந்து ஒரு 8-9 செட்டுக்கிட்ட நம்ம வந்து துவைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. நம்ம கையில் தான் துவைக்கணும் அப்படிங்கும்போது நம்ம ஒரே ஆளாக வந்து நம்ம எல்லா வேலையும் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான், அம்மா இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒர்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்குவோம்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பருப்பெல்லாம் நான் வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன், சுண்டல், அப்புறம் வந்து பச்சைப்பட்டாணி, கொள்ளு, பச்சைப்பருப்பு இது எல்லாத்தையும் நான் வந்து நேற்று வந்து நான் வந்து ஊற போட்டிருந்தேன். நல்லா வந்து நைட் ஃபுல்லாக நல்லா வந்து ஊறியிருக்கு. இப்போ அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நான் வந்து எல்லாத்தையும் ஸ்பிட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா இந்த வீக் ஃபுல்லாக நான் வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும். எனக்கு நம்ம சப்போஸ் வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் நம்ம வந்து வேலை பார்த்துட்ருக்கோம், ஏதோ ஒன்று இல்லை அப்படின்னாலும் கூட இந்த மாதிரி பருப்பெல்லாம் இருந்தது அப்படின்னா சடனாக நம்ம வந்து ஏதாவது ஒரு வந்து ஒரு பிளான் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொள்ளு வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற போட்டிருக்கேன், அப்புறம் வந்து பச்சைப்பட்டாணி, அப்புறம் வந்து பச்சைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து கருப்பு சுண்டல். ஸோ நாலு பயிர் நான் வந்து ஊற போட்டிருக்கேன். நம்ம வந்து இந்த மாதிரி ஊற வைக்கும்போது நமக்கு குக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்காமல் இந்த மாதிரி பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பருப்பு வேக வச்சுட்டு அதோடய தண்ணியில் வந்துட்டு லைட்டாக பெப்பர் ஜீரா பவுடர் போட்டுட்டு அதை வந்து சூப் மாதிரி குடிச்சிட்டு இதை வந்து நம்ம வந்து ஷைடிஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லது நம்ம ஹெல்த்துக்கு. ஏன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ப்ரோட்டீன் தான். ஸோ ப்ரோட்டீன் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆன்டி ஏஜிங் வந்து சீக்கிரம் வந்து வராமல் இருக்கும். இப்போ வந்துட்டு நான் எல்லா பருப்பையும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் பாக்ஸில் நான் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னர்க்குள்ளே போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளே வந்து பார்த்திங்கன்னா லைட் லைட்டாக வந்து அந்த முளை விடுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அதை சாப்பிட்றது இன்னும் நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை போயிட்டு நம்ம கையோட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மாவாட்டுற வேண்டிய வேலை இருக்குது. ஸோ மாவாட்டுறது தான் எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு தேங்காய் வந்து நான் வந்து திருகி வைக்கணும். ஸோ தேங்காவை திரிய ஒரு ரெண்டு தேங்காய் நான் திருகி வச்சுட்டேன் அப்படின்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் எனக்கு வந்து ஈஸியாக போயிடும். ஏன்னா சம்டைம் வந்து அவசர அவசரமாக பொரியல் பண்ணணும், ஏதாவது குழம்புக்கு வேணும் அப்படின்னாலும் கூட நம்ம கொஞ்சம் நாலு பேர் இருக்கோங்கிறனால குக்கிங் வந்து கொஞ்சம் வேலை பெருசாக போகும் இல்லையா. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து திருவி வச்சுருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வைக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து அந்த வீக்கெண்ட்லேயே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு அந்த வாரம் ஃபுல்லாக நமக்கு ரொம்ப ஈஸியாக போகும். தேங்காய் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு ரெண்டு தேங்காய் நான் வந்து சிறிய எடுத்திருக்கேன். ஏன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து நைன் ஓ கிளாக் ஆஃபீஸ் போகணும், தம்பி வந்து 9:30 வந்து ஆஃபீஸ் போகணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட்ணும் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ அப்படிங்கிறதுனால காலையில் வந்து அவசர அவசரமாக வந்து அம்மா வந்து குக் பண்ணுவாங்க, சில நேரம் வந்து அம்மா குக் பண்ணுவாங்க, ஒரு சில நேரம் வந்து நான் பண்ணுவேன், ஒரு சில நேரம் ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாக நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் வந்து அவசர அவசரமாக தேங்காய் சிறுகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்குலாம் அந்த தேங்காய் சிறுகிறது தான் பெரிய வேலையாக தோணும் எனக்கு. இது யாரா காலையில் எழுந்திரிச்சு உடச்சி அந்த மாதிரி எனக்கு வந்து என்னோடய மைண்ட் வந்து அந்த மாதிரி தோணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம சிறுகி நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா தாராளமாக 1-லேருந்து ஒரு 2 வீக் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்க மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் எதாக இருந்தாலும் ஒரு 4-5 நாளில் நான் வந்து தீக்கிற மாதிரி தான் நான் வந்து பார்த்துப்பேன். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேஷன் மாதிரி தான், கிட்டத்தட்ட அதுவும் வந்து ஒரு ப்ரிசர்வேஷன் மாதிரி தான். அதை நம்ம எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு அவ்வளோவா நல்லது கிடையாது. அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணணும், ஏன்னா இன்றைக்கி நமக்கு அந்த லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணி தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப லாங் டேஸ் வச்சுக்காமல் ஒரு 4-5 நாள் அந்த மாதிரி நம்ம தீர்க்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ தேங்காய் வந்து நான் வந்து செருகி வச்சுட்டேன். ஸோ இப்போ அதே கிரைண்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் கையோடு நான் வந்து உளுந்து மாவு இது எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி மாவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4 நாளைக்கு தான் நான் வந்து ஆட்டுவேன். ஏன்னா அதுவுமே வந்துட்டு காலையில் சில நேரம் வந்து பயிர் மட்டும் அவிச்சு சாப்பிட்டுக்குவோம். இட்லி வந்து 2 இட்லி, அப்புறம் கொஞ்சம் வந்து பயிர், அப்புறம் வந்து சூப் அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஈவினிங் வந்து சப்பாத்தி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு வந்து வேஸ்ட் ஆகிடாமல் இருக்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிக்குவேன். இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து நம்ம போட்டு எடுத்துகிட்டு செகண்ட் டைம் வந்து நம்ம வந்து அரிசி போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து அஸ்யூஷுவல் தான். இந்த பக்கம்
வந்து மாவு வந்து கிரைண்டரில் ஓடிட்டுருக்கட்டும். இந்த பக்கம் வந்து கையோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாஸ் எல்லாமே நான் வந்து ரீஃபில்லிங் பண்ணி வைக்கணும். ஏன்னா பாட்டில் ஃபுல்லாக எம்டி ஆகிடுச்சு. ஸோ ஏன்னா ஃபுல்லாக எம்டி ஆகாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம காலையில் நேரம் சமைக்கும் போது எடுத்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிக்க போகிறேன். கரம் மசாலா அப்புறம் வந்து சாம்பார் மசாலா இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரீஃபில் பண்ணணும். ஏன்னா நான் வந்து நிறைய இந்த தப்பு வந்து இப்போ வந்து பண்ணிடுவேன். இப்போ அந்த பாட்டில் தீர்ந்து போச்சு அப்படின்னா அவசர அவசரமாக மேலேருந்து எடுத்து கொட்டும்போது காலையில் அவசர அவசரமாக செய்யும் இல்லையா, கண்டிப்பாக கீழே கொட்டிடும். அந்த கீழே கொட்டுறதை திரும்பவும் நான் துடைக்கணும், திரும்பவும் நான் கூட்டணும். எனக்கு 5 நிமிஷத்தில் செய்கிற வேலை வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் எனக்கு வந்து இழுத்துரும். ஸோ அதுக்காக நான் வந்து எப்போல்லாம் தீர்தோ வீக் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நான் வந்து இந்த மாதிரி வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்குவேன். கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து சாம்பார் மசாலா, அப்புறம் வந்து கறி மசாலா பொடி, ஸோ கடலைப்பருப்பு, என்னென்ன வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் வந்து தீந்திருக்கோ அது எல்லாத்தையுமே நான் வந்து கையோடு நம்ம வந்து ரிஃபில் பண்ணிக்கணும். ஸோ மல்லித்தூள்லாம் தீந்துடும். எனக்குலாம் மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 2x வந்து ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எப்படியும் குருமாவுக்கு, புளிக்குழம்புக்கு, எல்லாத்துக்கும் நம்ம வந்து மல்லித்தூள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மல்லித்தூள் வந்து 100 கிராம்ஸ் அந்த மாதிரி நான் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்குவேன். பட் நம்ம இந்த மாதிரி ரீஃபில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்குது, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்ம இன்னும் எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு நிதானம் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம முன்னக்கூட்டி இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நம்ம கொஞ்சம் சங்கடம் பார்க்காம, சோம்பேறித்தனம் பார்க்காம இது எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிக்கலாம். இல்லை வந்து எனக்கு சண்டே ஒன் டே தான் எனக்கு லீவே இருக்குது, எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா டெய்லியுமே வந்து ஒரு 10-10 நிமிஷம் இந்த மாதிரி வந்து நம்ம க்ராசரி ரீஃபில் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா கொஞ்சம் வந்து அந்த கிச்சனில் க்ளீன் பண்ணுறதுக்கு, துடைக்கிறதுக்கு நம்ம டெய்லியும் வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம டைம் வந்து ஒதுக்கிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து மட்டன் மசாலா வந்து நான் வந்து ரீஃபில் பண்ணலை, ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது. நான் மட்டன் மசாலாலாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன், எப்பயாவது ரேர் தான். ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் பேக்கெட் வந்து அப்படியே நான் வந்து வச்சுட்டேன். சிக்கன் மசாலா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொரியல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு குருமா, பட்டாணி குருமா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் வந்து சிக்கன் மசாலா நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதனால் அதை வந்து நான் வந்து ரீஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கோதுமை, சம்பா கோதுமை, அதுக்கப்புறம் வந்து கோதுமை ரவை, அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரீஃபில் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு அஞ்சரை பாக்ஸ் நான் வந்து ரீஃபில் பண்ணிக்க போகிறேன். மிளகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது, ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 22ஆம் தேதி 23ஆம் தேதி மந்த் எண்டு வந்துருச்சு. இப்போ அந்த மிளகு சீரகம் எல்லாத்தையும் நம்ம வந்து ரீஃபில் பண்ணிடலாம். எனக்கு இந்த சோம்பு, அப்புறம் வந்து இந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து அளவு கம்மியாக தான் தேவைப்படும். அதிகமாக தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடுகு, அப்புறம் வந்து வெந்தயம், சீரகம் இது தான் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதுவும் போக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரசம் பவுடர் வந்து நான் வீட்டிலேயே ரெடி பண்ணிடுறேங்கிறனால எனக்கு மிளகுமே டெய்லியும் வந்து தேவைப்படாது, எப்பயாவது ஒன்ஸ் தான் எனக்கு வந்து தேவைப்படும். ஸோ எதாவது பெப்பர் சிக்கன் பண்ணுறோம் இல்லைன்னா பெப்பர் வந்து யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி ஏதாவது வேணும்னா தான் எனக்கு வந்து மிளகு வந்து அதிகமாக தேவைப்படும். இப்போ என்னென்ன தீந்திருக்கோ அது எல்லாத்தையும் நான் வந்து கையோடு நான் வந்து ரீஃபில் பண்ணிடுறேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே நான் வந்து ரீஃபில் பண்ணிட்டேன். ஸோ பண்ணிவிட்டு நம்ம வந்து எந்தெந்த இடத்துல இருந்ததோ அந்தந்த இடத்துல நம்ம போயிட்டு ரீஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே நமக்கு போதுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா நம்ம வந்து அப்போ பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம பெண்டிங் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஒர்க் வந்து கண்டிப்பாக அப்படியே பெண்டிங் வந்து நின்றுட்டே தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்னன்ன வேலைக்கு வந்து அன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து ஏதாவது பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இந்த சிக்கன் 65 மசாலா வந்து நான் ஊர்லேருந்து வரும்போது தங்கச்சி வாங்கி கொடுத்துருந்தாங்க. இப்போ இருக்குது, தீர்ந்ததுக்கப்புறம் சொன்னோம் அப்படின்னா வாங்கி கொரியர் பண்ணிடுவாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு மசாலா இருந்தாலே போதும், எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலன்ஸ் வந்து இந்த மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா கொஞ்சம் பேலன்ஸ், மல்லித்தூள் எல்லாம் இருந்தது இல்லையா,
அது எல்லாத்தையும் நான் வந்து கையோடு இந்த மாதிரி நான் போட்டுட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அந்த ஸ்பேஸுமே க்ளீன் ஆகிடும். ஸோ கையோடு அதை செஞ்சிட்ருக்கும்போது அந்த நம்ம கட் பண்ணி கொட்டணும் இல்லையா அந்த கவர், அது எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பக்கம் வந்து மாவு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் நான் வந்து மசாலாஸ் எல்லாத்தையும் நான் ரீஃபில் பண்ணிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் கிராசரி ஐட்டம் எல்லாமே நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இந்த பக்கமும் நான் வந்து மாவு வந்து ஓடிடுச்சு. கிட்டத்தட்ட டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்க்கு மேலே தான் எனக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஒரு 2 hours கிட்ட நான் வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டேன். நம்ம மாவாட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா மாவாட்டுறதுலேயே நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நின்றுட்டு, இல்லைன்னா மாவாடிட்டு இருக்கும்போது போயிட்டு நான் டிவியை பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து மற்ற வேலைகளை எனக்கு வந்து பார்க்க முடியாது. அப்புறம் நான் மற்ற கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு நான் டைம் வந்து அதுக்கு தனியாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்காய் துருவெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அதையும் வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் நான் போட்டு ஃப்ரீசரில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன். எனக்கு வந்து ஒரு 4 to 5 days வந்து எனக்கு தாராளமாக வந்து வரும். பட் முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு சாப்பிட்றதை நம்ம வந்து தவிர்த்துக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது. நமக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் போட்டு நம்ம டம்ப் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ தேங்காய் துருவில் இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த பக்கம் உளுந்து வந்து ஆடி முடிச்சிருச்சு. ஸோ உளுந்து வந்து ஆடினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கையோட அரிசியும் சேர்த்து நான் வந்து ஆட்டி எடுத்துட்டேன்னா எனக்கு வந்து இந்த மாவாட்டுற வழியும் எனக்கு வந்து முடிஞ்சிடும். இப்போ மாவு ஆட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராசரி ஐட்டம்ஸ் வந்து நான் வந்து ரீஃபில் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் போன வாரம் அரைச்சது எனக்கு வந்து இருக்குது. அது போக லெமன் ஜூஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஸ்கியூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஈவினிங் வந்து கொஞ்சம் டைம் இருக்கும்போது நான் வந்து ஸ்கியூஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் வேலை வந்து கம்மி தான். கிராசரி வந்து ரீஃபில் பண்ணுறது, மாவாட்டுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் தான் எனக்கு வந்து இருந்தது. பெருசாக வந்து ஒன்றும் கிடையாது. பட் வீக்கெண்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்கு நமக்கு வந்து என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வீக் டே ஃபுல்லாக நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். இல்லைன்னு வந்து பார்த்துக்கிங்களா, மாவில்லை, ஸோ அதை எடுத்து ஃபில் பண்ணணும், இதை எடுத்து ஃபில் பண்ணணும், அது தீந்துருச்சு, இது தீந்துருச்சுன்னு காலையில் பரபரப்பாக கிளம்பும்போது அவசரப்படுறதுக்கு தேவையில்லை. ரொம்ப ஃப்ரீயாக நிதானமாக நம்ம வந்து வேலை பார்க்கலாம். இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாத்தையும் நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ அரைச்சிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் வந்து தேவையான அளவுக்கு எடுத்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மிச்சத்தை நான் வந்து நல்லா கலந்து நான் வந்து வச்சுருவேன். எனக்கு மாவாட்டுற வேலையும் எனக்கு வந்து முடிஞ்சுது. இன்னைக்கு நான் வந்து பிளான் பண்ண வேலை எல்லாமே எனக்கு வந்து ஈஸியாக எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ கையோடு வந்து பாத்திரத்தையும் நான் வந்து சைட் பை சைடு நான் வந்து கழுவி வச்சுட்டேன். எனக்கு பாத்திரமும் சிங்கில் வந்து சேரலை. ஏன்னா மாவாட்டும் போது அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து டைம் இடலிடல் இருக்கும்போதெல்லாம் நான் வந்து பாத்திரத்தையும் கையோடு கழுவி வச்சுட்டேன். இப்போ வந்து பிளேட்டெல்லாம் கழுவி வச்சுட்டு லாஸ்ட்டாக கையை வந்து ஒரு டெட்டால் போட்டு நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி ஒர்க் ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சது. ஓகே காய்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கார்த்திகா ராம்குமார். தேங்க்யூ. பாய் பாய்.